நீங்கள் என்னிடம் ஒரு முறை சிரித்து பேசினால் உங்களுக்காக என் வாழ்வையே கொடுப்பேன். எனக்கு தேவை அன்பும் மரியாதையும், பணம் இல்லை. நான் சாலை சிக்னல்களில் நின்று பணம் பெற முயற்சி செய்கிறேன் என்று என் குருவிடம் கூறினேன். மக்களுடன் தொடர்பில் இருப்பதற்கான ஒரு தளமாக அது இருக்கும். ஆனால் மாலை 5 மணிக்கு பின் நான் அதை செய்ய மாட்டேன். மும்பையில் மாலை 5 மணிக்கு பிறகு விஷயங்கள் எப்படி கடினமாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிக்னல்களில் வேலை செய்வதை நான் நிறுத்திவிட்டேன். சூரிய அஸ்தமனத்திற்கு பின் நான் சிக்னல்களுக்கு செல்ல மாட்டேன். மாலை 7:40 மணிக்கு சர்ச் கேட்டிலிருந்து விராருக்கு செல்லும் பெண்களுக்கான சிறப்பு உள்ளூர் ரயில். தற்செயலாக ஒரு முறை அந்த ரயிலில் ஏறினேன். அதன் பிறகு எனக்கு பணம் கிடைக்க தொடங்கியது. நான் ரயிலின் கதவருகே நடனமாடுவேன். என் சேலையை இப்படி கட்டிக்கொண்டு நான் நடனமாட தொடங்குவேன். இதனால் ரயிலில் உள்ள அனைவரும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். யாரோ ஒருவர் என் நடனத்தை வீடியோ எடுத்தார். எனக்கு அது தெரியாது. மறுநாள் நான் மீண்டும் அந்த ரயிலில் ஏறிய போது அந்த பெண் என்னை அணுகினார். பாருங்கள் அக்கா, அன்று நீங்கள் ரயிலில் ஆடிய நடனத்திற்கு பல லைக்குகள் கிடைத்துள்ளது என்று அவர் கூறினார். 2 மாதங்களில் அந்த வீடியோ வைரல் ஆனது. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. பிறகு 2 மாதங்கள் கழித்து பெண்கள் பலரும் பணம் திரட்டி எனக்கு ஓர் அலைபேசியை வாங்கி கொடுத்தனர். நீங்கள் சினிமா படப்பிடிப்புக்கு வருவதை போல் வந்திருக்கிறீர்கள் என்று வயதான பெண்கள் சிலர் கூறுவார்கள். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். அமிதாப், ரேகாவுடைய படங்களை பார்த்த எங்களின் இளம் காலத்தை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். நீங்கள் ரேகாவை நினைவுபடுத்துகிறீர்கள் என்று கூறுவார்கள். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, தற்போது என்னை அனைவரும் பூஜா சர்மா ரேகா என்று அழைக்கின்றனர். பூஜா சர்மா பெயருடன் ரேகா என்ற பெயர் இணைந்துள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் அதில் பயணிப்பவர்களிடமிருந்து ஒரே 1 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். ஏனெனில் என்னை மக்கள் மனப்பூர்வமாக விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் பணம் ஒன்றும் பெரிய விஷயமல்ல. மதிப்புடன் வாழ்வதே மிகப்பெரிய விஷயம். 1 ரூபாய் ரேகா, நீங்கள் அதே நபர் தானே என்று ஒருமுறை ஒருவர் கேட்டார். அப்படி யார் கூறினார் என்று நான் கேட்டேன். உங்களை டிவியிலும் யூடியூபிலும் மக்கள் பார்க்கின்றனர் என்று அவர் கூறினார். ஒரு ரூபாய் ரேகா என்று நீங்கள் அறியப்படுகிறீர்கள். ஓ, அப்படியா என்றேன் நான். கலர்ஸ் டிவி சேனலில் டான்ஸ் தீவானே என்ற நிகழ்ச்சியில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தனர். அந்த நிகழ்ச்சியில் மாதுரி தீட்சித் பங்கேற்றிருந்தார். என்னை அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர். குறிப்பாக மாதுரி தீட்சித் அவர்கள் என்னை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். தற்போது மக்கள் பிரபல நிகழ்ச்சிகளுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைக்கின்றனர். என்னை பல ஃபேஷன் நிறுவனங்கள் மாடலாக அழைத்தன. சமீபத்தில் ஒரு நிறுவனம் தங்களின் தூதராக என்னை நியமித்திருக்கின்றனர். நீங்கள் என்னிடம் ஒரு முறை சிரித்து பேசினால் உங்களுக்காக என் வாழ்வையே கொடுப்பேன். எனக்கு தேவை அன்பும் மரியாதையும்.